வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எங்கள் சேனலில் இருக்க அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். என்னை விரும்பும் ஓர் உயிரே, அத்தியாயம் 22. வாழ்க்கை சக்கரம் எந்தவித சுவாரஸ்யமும் எதிர்பார்ப்புமின்றி சுழல ஆரம்பித்தது. விஷாக்கை விருப்பமின்றி மணந்து புகுந்த வீடு வந்தவளுக்கு புவனாவின் புறக்கணிப்பும் பாராமுகமும் அதிர்ச்சியை தந்தன. அவளாகவே சென்று பேசினாலும் அவர் இயல்பாக பேசுவதில்லை. முகமறியா வழிபோக்கனிடம் நடந்து கொள்வதைப் போல ஒற்றை வார்த்தையில் பேச்சை முடித்து திரும்பிக் கொண்டார். அவளுக்குத்தான் பெரும் சஞ்சலமாய். மகனுடைய முடிவை அவர் ஏற்கவில்லை என்பது புரிய தன் குடும்ப பின்னணியை அவர் அறிந்திருந்தால் என்ன நினைப்பாரோ என்ற கேள்வி வேறு அவளை வாட்டியது. தொடர்ந்த நாட்களில் விஷாக்கும் அவளுமாக புதுமண தம்பதியாய் உறவினர் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்று வந்து கொண்டிருந்தனர். ஒருமுறை அப்படி திரும்பி வரும்போதுதான் மெதுவாக ஆரம்பித்தாள் அவள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எங்கோ பார்த்தபடி விட்டேத்தியாக சொன்னாள். காரை ஓட்டியவனுடைய விழிகள் யோசனையில் இடுங்க சிறு குறுகுறுப்புடன் அவளிடம் திரும்பினான். என்கிட்ட பேசணும்னு நீ சொன்ன உடனே அந்த வார்த்தை என்னென்னோ எதிர்பார்ப்பையும் கற்பனையும் உல்லாசமாக மனசில் உலா வர வச்சுது. ஆனால் உன் முகம் வேற ஏதோ சொல்லுதே. எனக்கு எங்கே அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது சொல்லு. போலி பெருமூச்சுடன் அவன் பேச, நாம் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. என்ன தான் எங்கள் அம்மாவுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தாலும் ரொம்ப உறுத்தலாக இருக்குது, மெல்லிய குரலில் கூறினாள். ஓ, அப்போது அந்த உறுத்தல் இல்லாமல் போகணும்னா என்னை ஏற்றுக்க. இந்த கல்யாண பந்தத்தை நிஜமாகிடு. சிரிக்காமல் கூறியவனின் குரலில் இயல்புடன் ஒரு அழுத்தமும் உறுதியும் கலந்திருந்தன. ஒரு கணம் விதிர்த்து போனாள் அவள். இல்லை, அதை நான் சொல்லலை. அத்தைக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தோணுது. சாதனாவும் எப்போவுமே ஒதுங்கியே தான் இருக்கா. சுதாகர் மட்டும்தான் என்கிட்ட. அவள் முடிப்பதற்குள் இடைமறித்தான் அவன். சுதாகர் மட்டும் இல்லை, நான் கூட தான் உன்கிட்ட அன்பாக பழகி என்னை புரிய வைக்க எவ்வளவோ முயற்சிக்கிறேன். நீ தான் பிடிவாதமாக இருக்க, அது மாதிரி தான் அவங்களும். கொஞ்ச நாளானா மாறிடும், சரியாயிடுவாங்க. அவன் பேச்சு அவள் சினத்தை வெகுவாய் தூண்டிவிட, அவங்க வேணா மாறலாம், என்னால் முடியாது, வீம்புடன் முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். இப்படியே தான் வீம்பையும் பிடிவாதத்தையும் உடும்பாக பிடிச்சிட்ருப்பேன்னு சொல்கிறேன், பார்ப்போம். வீட்டிற்கு வந்தபோது புவனாதான் அவர்களை வரவேற்றார். விஷாக், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ தேனிலவுக்கு போக போகிறீங்க? அவர் கேட்டதும் அறிந்தவளுக்கு அப்போது தான் நினைவு வந்தது. சாப்பிட்டியா, வேறு ஏதாவது வேண்டுமா என்பது போன்ற பொதுவான கேள்விகளை தவிர வேறு எதை பற்றியுமே புவனா அவளிடம் பேசுவதே இல்லை. சுபி தயங்கி நிற்கும் போதே அவளுக்கு நிம்மதி தரும் விதமாக பதிலளித்தான் அவன். அம்மா, ஏற்கனவே நிறைய நாள் லீவ் எடுத்தாச்சு, 2-3 மாதம் கழித்து போகலான்னு நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு எடுத்திருக்கோம் இல்லையா சுபி? அவன் கேட்டவுடன் அந்த நெருக்கமான சொற்களில் நானேற்றிய வில்லின் விரைப்புடன் உறைந்து நின்றாள் அவள். நாட்கள் மாதங்களாகி விரைந்தன. இருவருமே வாழ்க்கை நாடகத்தில் பிறர் அறியாமல் மௌனப்போர் நடத்தி கொண்டிருந்தனர். ஒரு நாள் இரவு விஷாக் வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவள் சோஃபாவிலேயே சாய்ந்து உறங்கிவிட அழைப்பு மணி ஒலித்ததும் கதவை திறந்துவிட்டு புவனாதான் அவளை எழுப்பினாள். தம்பி வந்தாச்சு, சாப்பாடு போடுறியா? மெதுவாக கேட்டுவிட்டு உள்ளே சென்றார். உடனே பதறி எழுந்தவள் வேகமாக சென்று சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தாள். அவன் சாப்பிடும்போது அவள் ஜன்னலோரம் சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க திடீரென்று புவனாவின் குரல் அவளை கலைத்தது. சுபந்தினி, விஷாக் குருமா எடுத்து வைமா, கூறிய புவனாவின் முகம் ஏதோ யோசனையில் இருந்தது. உடனே அவள் எடுத்து வைக்க சாப்பிட்டு முடித்து வாஷ் பேஷனில் கை கழுவ சென்றான் அவன். ஏமா, அவன் கூட போய் கை துடைக்க துண்டு எடுத்து கொடுக்கறது எல்லாமே நான் சொன்னா தான் செய்வியா? குத்தலாக கேட்டார் அவர். வார்த்தைகள் முகத்தில் அரைந்தாற்போல் வலிக்க வைக்க ஒரு கணம் கண்களை இறுக மூடித்திருந்தவள் வேகமாக அவனிடம் சென்றாள். ரொம்ப தேங்க்ஸ், அழகாக பரிமாறி இப்போ டவுலும் எடுத்து தர வந்ததுக்கு, குறும்புடன் கூடிய குரலில் சீண்டினான். ச்சே, எனக்கு பிடிக்கல. உதடுகளை சுழித்தபடி பகிர்ந்தவளை ஒரு நொடி அளவிட்டவன், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே என்றபடி அவளுடைய முந்தானையை பிடித்து சட்டென்று தன் கைகளை துடைத்தான்.
சட்டென அவள் விலகி விழிகளில் தீக்கங்குகளை சிதறவிட ஒரு நமட்டுச் சிரிப்புடன் அங்கிருந்து சென்றான். உடனே பின்தொடர்ந்து வந்தவள், ஏன் இப்படி செஞ்சீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இப்படி செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்லை? அடிக்குரலில் சீறினாள். இல்லையே, ஏன் மனைவியோட முந்தானையில் கை தொடச்சதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? அதோட அம்மா வேற அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நாம் எலியும் பூனையுமா நின்னா அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதான், புரியுதா? அவனுடைய பேச்சில் இருந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள மனமின்றி, புரியலை, எதுவுமே புரியலை. ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, உங்களை ரொம்ப நல்லவராக காட்டி அப்பாவை மடக்கிட்டீங்க. எங்கள் அம்மாவோட சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கி எல்லாருமா சேர்ந்து என்னை இதில் மாட்ட வச்சிட்டீங்க. சீற்றத்துடன் பொறுமினாள். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. வேற எப்படி பேசுகிறதா? செஸ்ஸில் ராணிக்கு செக் வைக்கிற மாதிரி எனக்கு என்ன ஒரு சதுரங்க காயாக்கி எல்லாரும் விளையாடினதை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி வச்சு உன்னை என்ன காயப்படுத்திட்டோமா? நீ நல்லா தானே இருக்க? சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் எல்லா மனுஷங்களுமே நல்லவங்க தான். எங்கள் அப்பா மாதிரி வழியை வந்த வாய்ப்பை விடுறதுக்கு ஆண்கள் ஒன்றும் ராமர்கள் இல்லை. எனக்கு இந்த விஷயத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வரப்போகிறதும் இல்லை. கூறிவிட்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். விரக்தியுடன் படுக்கையில் சாய்ந்தவளால் அதன் பிறகு வெகு நேரம் உறங்க முடியவில்லை. அத்தியாயம் 23. காலம் வேகமுனைப்புடன் விரைய அவன் மீது எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று காத்திருந்த அவளுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. வீட்டில் எவரிடமும் இயல்பாக ஒன்று முடியாதவளுக்கு சுதாகர் மட்டுமே வடிகாலாகி போனான். அங்கு சமையலுக்கும் மேல் வேலைக்கும் ஆட்கள் இருப்பதால் பொழுது போகாமல் இருந்தவளுக்கு மாலை நேரங்கள் அவனுடன் செல்ல அதுவுமே பெரும் நிறைவளிப்பதாய். அவன் +1 இறுதித் தேர்விற்கு படிக்க அவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர ஆரம்பித்தாள் அவள். தனக்கு ஒரு தம்பி இல்லையே என்ற நீண்ட நாள் மனக்குறையை அவனுடைய பிரியமும் ஒட்டுதலும் போக்கின. விடுமுறையில் சுபி சொல்லித்தர ஆரம்பித்ததிலிருந்து அவனிடம் பெரும் மாற்றம் வந்திருந்தது. அதுவரை 70% வாங்கி தேறிக்கொண்டிருந்தவன் இப்போது 90 மதிப்பெண்கள் எடுக்க தொடங்கியிருந்தான். அன்று மாதத் தேர்வுக்கான பரீட்சை பேப்பருடன் வீடு வந்தவன் ஹாலில் இருந்த மற்றவர்களை விட்டுவிட்டு நேராக சுபியிடம் சென்றான். அண்ணி, உங்களால் 95% மார்க் வாங்கியிருக்கேன், ஆ காட்டுங்க என்றபடி ஒரு சாக்லேட்டை பிரித்து அவள் வாயில் போட்டான். புவனாவின் விழிகள் வியப்பும் ஆர்வமுமாய் இருவரையும் நோக்க முகம் சுளித்தபடி இருந்தாள் சாதனா. போதுண்டா உன் அண்ணி புராணம், ரொம்ப தான் அலட்டிக்காத. முதல்ல அந்த பேப்பரை ஒழுங்காக திருத்தியிருக்காங்களா பாரு, மார்க்கை தப்பாக போட்டிருக்க போகிறாங்க, நக்கலாக கூறினான். சாதனா, திடீரென்று ஒழித்த அதட்டலான குரலில் அனைவருமே கலைந்தனர். என்ன வாய் ரொம்ப நீளுது? அவன் நல்ல மார்க் வாங்கினதுக்கு காரணம் சுபினா, அதை பாராட்டுறது தானே முறை. உனக்கு பிடிக்கலைனாலும் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல அண்ணிக்கிட்ட சாரி கேட்டுட்டு உள்ளப்போ. ஆழ்ந்த அமர்ந்த குரலில் விஷாக்கு அதட்ட முகம் கசங்கி அவளிடம் திரும்பினாள் சாதனா. சாரி, வேண்டா வெறுப்பாக முணுமுணுத்து விட்டு அவள் தன் அறைக்குள் செல்ல புவனா தன் மருமகளை பார்த்து அதிசயத்தக்க வகையில் இதமாக முறுவளித்தாள். நேராக தன் தம்பியிடம் வந்தவன் அவனுடைய தலைமுடியை ஆதரவாக கோதியபடி, வாழ்த்துக்கள் என்றான். நன்றிண்ணா என்றபடி அவனுக்கும் ஒரு சாக்லேட்டை தந்துவிட்டு தாயிடம் ஆசி பெறச் சென்றான் அவன். விஷாக்கை தொடர்ந்து அறைக்குள்ளே வந்த சுபியிடமே நிலைத்தன அவன் விழிகள். தேங்க்ஸ், எனக்காக விட்டு கொடுக்காம உங்கள் தங்ககிட்ட பேசுனதுக்கு. மெல்லிய குரலில் அவள் சொல்ல மெதுவாக அவள் அருகே வந்தான். இதுக்கு எதுக்கு நன்றிலாம்? என்னால் எதுக்காகவும் எந்த காலத்துலேயும் யார்கிட்டையும் உன்னை விட்டுத்தர முடியாது சுபி, ஏன்னா நீ என் மனைவி. அவனுடைய அழுத்தமான பதில் அவளுடைய இதயத்தில் சம்மட்டியாய் அரைந்தது. பிறகு தொடர்ந்த நாட்களில் புவனா அவளிடம் சிறிது இயல்பாக பழக ஆரம்பிக்க சுதாகர் தான் திடீரென்று மாறிப்போனான். திருமணம் முடிந்த இந்த 6 அவனை இப்படி அவள் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு மாற்றம் அவனிடம் தெரிய அவளிடம் பெரும் கவலை படர்ந்தது. காலாண்டு பரீட்சையில் எல்லா பாடங்களிலும் மதிப்பெண்கள் மிகவும் குறைந்திருந்தன. படிப்பு மட்டுமே முக்கியம் என உற்சாகமாக தெரிந்தவன் கடந்த 2 எதையோ பறிகொடுத்தவன் போலிருப்பதை அவளால் உணர முடிந்தது. ஆனால் அதை பற்றி யாரிடமும் அவளால் இயல்பாக பேச முடியாது போயிற்று. புவனாவும் சாதனாவும் அவளை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. விஷாக்கிடம் கூறவும் அவளுடைய ஈகோ இடம் தரவில்லை. பெரும் குழப்பத்தில் இருந்தவள் சுதாகர் இந்த ஆண்டு +2 என்பதால் இது பற்றி ஒரு முடிவெடுத்து தானே அவனிடம் பேச முடிவு செய்தாள். ஒரு நாள் விட்டத்தை வெறித்தபடி தன் அறையில் அமர்ந்திருந்தவன் அவள் வந்ததையே கவனிக்கவில்லை. மெதுவாக சென்று அவன் அருகில் நின்றவள், சுதாகர், உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் கொஞ்ச நாளாக ரொம்ப டல்லாக இருக்க? பரிவுடன் விசாரித்தாள். பதறிப்போய் திரும்பியவனின் விழிகள் நீரில் நிறைந்திருந்தன. மறுகணமே முகம் பொத்தி குமுறி குமுறி அழ ஆரம்பித்தான். என்னப்பா ஆச்சு சுதாகர், ஏன் இப்படி அழற? பெரும் குழப்பத்துடன் அவனை பிடித்து உலுக்கினாள். வெகு நேரம் கழித்து சமாதானமாகி நிமிர்ந்தவன், அண்ணி, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் நடுங்கியபடி கூறினான்.
அவள் அமைதியாய் அவனையே வெறித்திருக்க மெதுவாக தான் காதல் வயப்பட்டதை பற்றி கூற ஆரம்பித்தான். அண்ணி, அவன் என் வகுப்பில் தான் படிக்கிறான், வினிதான்னு பேர், இந்த வருஷம்தான் வந்து சேர்ந்தான். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முதல் மார்க் எடுத்ததுலேருந்து அவள் என்னோட ரொம்ப நெருக்கமாயிட்டா. எந்த சந்தேகனாலும் என்கிட்ட தான் கேட்பா. வகுப்பில் யார்கிட்டையும் பேசாதவ என்கிட்ட பழகிறதால எல்லாருக்கும் என் மேலே பொறாமல் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் நண்பன் ஒருத்தன் அவள் என்ன தான் காதலிக்கிறதா சொல்லி ஏற்றி விட்டுட்டான். அதுலேருந்து அவள் என்ன செஞ்சாலும் அதை எனக்காகவே செய்கிற மாதிரி இருக்கு. என்னால் படிப்பில் பழைய மாதிரி ஆர்வம் காட்ட முடியல. நீ குற்ற உணர்வுடன் முடித்தவனை பார்த்தால் பெரும் பரிதாபமாய் தெரிந்தது. அப்படியே அவன் கைகளை பிடித்து கொண்டு அவனுடைய சிகையை மென்மையாய் கோதிவிட்டாள் சுபி. சுதாகர், ஒன்று சொன்னால் கேட்பியா? நான் என்ன சொன்னாலும் அது உன் நல்லதுக்கு தான்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லையா? மென்குரலில் கேட்டவளையே கண்ணீரும் வியப்புமாய் பார்த்தபடி ஆம் என தலையசைத்தான். அவன் விழிகளில் நம்ப முடியாத ஆச்சரியமும் சஞ்சலமும் தெரிந்தன. ஏன் அப்படி பார்க்குற? வாஞ்சையுடன் கேட்டவளிடம், இல்லை, என் மேலே ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் தயங்கியபடி இழுத்து நிறுத்தினான் அவன். உன் மேலே கோபம்லாம் இல்லை, பரிதாபம் தான் வருது. இந்த வயசு அப்படித்தான் சுதாகர், மனம் ரொம்ப அலைப்பாயும். நான் அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கேன். இந்த உலகத்தில் நமக்காக தான் பூக்கள் மலருது, குயில் கூவுது, வானவில் வருது அப்படின்னு தோணும். நம்ம அழகை ரசிக்கத்தான் மற்றவங்க இந்த உலகத்திலேயே ஜனிச்சிருக்காங்கன்ற ஆணவம் கூட வரும். உன்ன மாதிரி அழகாக இருந்தா. ஆனால் அது உண்மை இல்லை, எல்லாரும் இயல்பாக தான் இருப்பாங்க. இப்போ பாரு, அந்த பொண்ணே கூட உன்கிட்ட நட்பாக தான் பழகியிருப்பா. இந்த வயசில் ஹார்மோனோட விளையாட்டோ என்னவோ தெரியல, ஈர்ப்பு வரும், எப்படியெல்லாம் கிறுக்காக யோசிக்க வைக்கும். ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் படிப்பில் முழு கவனமும் செலுத்தி நம்மளோட உணர்வுகளை ஜெயிச்சிட்டோன்னு வை. எதிர்காலத்தில் இந்த நாட்களை திரும்பி பார்த்தா நாம் இப்படியா இருந்திருக்கோன்னு கேலியாக சிரிக்க தோணும். சி, இதுக்கு போயா இப்படி அலைப்பாஞ்சு உடஞ்சி போய் பைத்தியமாக இருந்திருக்கோன்னு நம்ம பார்த்தே நாம் சிரிக்கிற நேரமும் வரும். தேவையில்லாத எண்ணங்களை மனசில் ஏற்றிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது சுதா. இப்போது நீ இப்படி நினைக்கிறது ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்க, உன் மேலே அவளுக்கு இருக்க மதிப்பு மரியாதையெல்லாம் கூட நீ இழக்க நேரிடும். அவன் மனசில் எந்த தப்பான எண்ணமும் இல்லாமல் இது தெரிஞ்சால் என்ன நினைப்பா? அவளுக்கு எந்த கல்மிஷமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் நீ அவகிட்ட காதல் அது இதுன்னு உளறி இருந்தேன்னு வை, நிச்சயமாக அவள் உன்னை வெறுத்திருப்பா. இது படிக்க வேண்டிய வயசு சுதா, அதுவும் இந்த ஆண்டு உன் எதிர்காலமே நிர்ணயிக்கிற விஷயம். இந்த வயசு ஒரு ரெண்டுங்கட்டா வயசு. வாழ்க்கையை பற்றின எந்த ஒரு முடிவையும் இந்த வயசில் இப்போது நீ புத்திசாலித்தனமாக எடுக்க முடியாது. நீ புத்திசாலி, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? முதல்ல நல்லா படி. உங்கள் அண்ணன் மாதிரி படித்து முடித்து ஒரு வேலைன்னு அனுப்புகிறோம், வந்து சொல். நான் இதே பொண்ணை விரும்புகிறேன் அண்ணின்னு. அப்போ உனக்காக நானே நிச்சயமாக அத்தைக்கிட்டையும் உங்கள் அண்ணிக்கிட்டையும் பேசி முடிச்சு வைக்கிறேன், சரியா? கனிவும் கரிசனமுமாய் கேட்டவளை ஏறிட்டும் பார்க்க முடியாமல் வெட்கத்திலும் கழிவிறக்கத்திலும் தலை குனிந்தான் அவன். என்ன, என் மேலே வருத்தமா? பேசவே மாட்டேன்ற? அவள் கேட்டவுடன் அப்படியே அவள் மடியில் சரிந்து சிறு குழந்தையாய் தன் அறியாமையை கரைத்து கொள்ள ஆரம்பித்தாள் அவன். அழக்கூடாது சுதா, ஆண்கள் அழுதா எனக்கு பிடிக்காது. கண்ணீர் மனுஷனை ரொம்ப பலவீனமாக்கிடும். அழறதால எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம கண்ணீர் கூட தகுதியான விஷயத்துக்கு தான் வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அழுக வந்தால் அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அவனை சமாதானப்படுத்தி விட்டு வெளியே வந்தவள் அங்கு அழுது சிவந்த விழிகளுடன் போவனாவை சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. உடனே விதிர்த்து போனவளை அணைத்து கொண்டார் அவர். சுபி, ரொம்ப நன்றிம்மா. அவனுக்கு ஒரு அண்ணியா அம்மாவா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன். உன்னை உங்கள் அம்மாவோட பழைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். என் மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. இனிமே நீ எனக்கு ஒரு மக தான், நெகிழ்ந்து கூறியவள் அவளை பிடித்து அழைத்து சென்று தன்னிடம் இருந்த பீரோ இரும்பு பெட்டிகளின் கொத்து சாவிகளை அவளிடம் அளித்தார். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா, என் காலத்துக்கு பிறகு என் குழந்தைங்களை நீ நல்லா பார்த்துப்ப. தழுதழுத்த அவரின் குரல் விஷாக்கின் பேச்சு இடைமறித்தது. என்னாச்சு மாமியார், மருமகளும் இத்தனை நாளாக எதிரும் புதிரமாக நின்றுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு மழையே வரப்போகுது? குறும்புடன் அவளையே கூர்ந்தபடி கூறியவனுடைய விழிகள் சுபியின் முகத்தை கூடாரமிட்டிருந்தன. அதன் கூர்மை தாங்காமல் உடனே விழிகளை தழைத்தாள் அவள். எனக்கு இதெல்லாம் வேண்டாத்த, இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் எப்பவும் போல உங்ககிட்டே இருக்கட்டும். நான் இப்போதானே வந்திருக்கேன். பெருந்தன்மையுடன் நிராகரித்து விட்டு சென்ற வழியே இருவருடைய பார்வையும் பிரமிப்புடன் தொடர்ந்தன.